அந்த செக்ஷுவல் ஃபீல் வந்து பயங்கரமா அவனுக்கு வருது. அவன் என்ன பண்றான்னா, ரொம்ப ஃபாஸ்டா போறான், போய் ஒரு கதவை வந்து நாக் பண்றான். கதவை நாக் பண்ணியாச்சுன்னா ஒரு லேடி வந்து கதவை ஓப்பன் பண்றாங்க. எல்லாமே வந்து சர்ச்சோட கட்டுக்கதைகள். ஆனா நாளடைவில் சர்ச் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களோட கட்டுக்கதைகளை அவங்களே வந்து உண்மைன்னு சொல்லி பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இலுமினாட்டி ஸ்ட்ராங்கா நம்புற டைம்ல இலுமினாட்டிஸ் மறுபடியும் ரீசர்ஃபேஸ் ஆவாங்க. சர்ச்சோட இந்த ஃபால்ஸ் டீச்சிங் வந்து மக்களை வந்து வேற விதமா தப்பான திசைக்கு வந்து எடுத்துட்டு போக கூடும். லூசிபர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரிங்கர் ஆஃப் லைட், லைட் வந்து கொண்டு வரவர், ஒளியை கொண்டு வரவர் தான் லூசிபர். ஸோ ஹலோ, நாம ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமன்ஸ் புத்தகம் பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி ஃபோர்த் எபிசோட். இந்த ஃபோர்த் எபிசோடில் நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இந்த கில்லர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாம் அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, இந்த கில்லர் வந்து யூரோப்பியன் பிஸி ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போயிட்டு இருந்தான்ட்டு. இப்போ அவன் நடந்து போயிட்டே இருக்கான் ஒரு அலி, இதில் வந்து யாருமே இல்லை, அந்த தெருவில் வந்து இவன் மட்டும் நடந்து போயிட்டுருக்கான். இவன் மனசுக்குள்ளே வந்து அன்னைக்கு நடந்த கான்வர்சேஷன்லாம் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஜெயனஸ் பார்த்ததெல்லாம் இப்போ மறுபடியும் அதே தான் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. கடைசியாக ஜெயனஸ் போகும்போது இவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, நம்ம வெற்றிகரமாக நம்மளோட இதை வந்து ஆரம்பிச்சிட்டோம், இனி அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போக போகிறோம், நீ அதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோ, போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயனஸ் சொல்லி விட்டுருப்பாங்க. ஸோ இவன் மைண்டில் வந்து பயங்கர சந்தோஷம், ஏன்னா இவங்களுக்கு வந்து கேத்தலிக் சர்ச் வந்து எதிரி இல்லையா. ஸோ அந்த ஒரு எதிரிக்கு எதிரான போராட்டத்தில் முதல் பிளட்ஷெட் வந்து இவனோட கையால் விழுந்துச்சு அப்படின்னு நினச்சி இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். அப்புறம் இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே, நான் போன சாப்டர்லேயே சொல்லியிருந்தேன், இந்த அசாசின்ஸ்க்கு வந்து இயற்கையாகவே ஒரு ஆளை கொன்னதுக்கு அப்புறமா அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து போதை வந்து தேவைப்படும். ஸோ போதை பொருள் எடுத்து ஹேஷிஷ் அப்படிங்கிற ஒரு போதை பொருள் எடுப்பாங்கன்னு சொன்னால, ஸோ இவனோட ஆன்சஸ்டர் வழி வந்த ஒரு ஃபீல் இவனுக்கு, இவனுக்கு இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு போதை தேவைப்படுது. அப்போது இவன் மைண்டுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்கான், இது வந்து என்னோடய பாடி வந்து ஒரு டெம்பிள் மாதிரி தான், இதை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு வர்றேன், இதை வந்து ஒரு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து என்னோடய பாடியை வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை, பட் எனக்கு வந்து எது போதை கொடுக்கும், எப்படி வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இதை விட ஹெல்த்தியான ஒரு வேல வந்து நான் என்னோடய பாடியை ரிலாக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஏர்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அவனுக்குள்ள ஒரு ஃபீல், அந்த செக்ஷுவல் ஃபீல் வந்து பயங்கரமாக அவனுக்கு வருது. அவன் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறான், போய் ஒரு கதவை வந்து நாக் பண்ணுறான். கதவை நாக் பண்ணியாச்சுன்னா ஒரு லேடி வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது இவன் உள்ளே வந்து உட்காந்துக்கிறான். இந்த லேடி என்ன பண்ணுறாங்க, ஒரு புக்கு கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அந்த புக்கில் வந்து நிறைய பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு, அவனுக்கு எந்த பொண்ணு வேணுமோ சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு புக் கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ இவனுக்கு வந்து என்னென்னா, இவன் அந்த மைண்டில் எப்படி ஃபீல் பண்ணுறான்னா, நான் வந்து இதுவரை கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணது கிடையாது, பட் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற ஒரு குழந்தை இல்லைனா பையன் வந்து முன்னாடி இருக்கிற கிறிஸ்மஸ் கிஃப்டை வந்து பார்க்கும்போது அதை ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குள்ள, ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது பார்க்கணுன்னு அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் இப்போ இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி அவன் அவளுக்குள்ளே ஃபீல் பண்ணிப்பான். ஃபீல் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பான், ஒவ்வொரு பொண்ணாக பார்ப்பான். கடைசியில் வந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுவான். அந்த பர்சன் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூமுக்கு போவாங்க, முடியுது. இப்போ லெவன்த்து சாப்டர் வரும். லெவன்த் சாப்டரில் எகெயின் லாங்டனும் காலர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, வெட்ராவோட உடம்பு இருக்குது. ஸோ வெட்ராவோட உடம்பு பார்த்து ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, எகெயின் அந்த இதுக்கு வருவோம். அப்போது திரும்ப காலர் கேட்குறாங்க, அப்போ வந்து இது ஒரு சாட்டானிக் கல்ட் இலுமினாட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், பட் நம்ம மாடர்ன் டேஸில் வந்து சாட்டானிக்னா கல்ட்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம், இவங்க வந்து ரொம்ப குரூவலாக இருப்பாங்க, டெவில் வர்ஷிப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இலுமினாட்டிஸ் எல்லாருமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் வெல் எஜுகேட்டட், ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப அறிவாளிங்க, அவங்க இந்த மாதிரி மூடத்தனமான விஷயங்கள்ல எதுவுமே கிடையாது. பட் சர்ச் வந்து இவங்களுக்கு எகெயின்ஸ்டா, இவங்களை வந்து மக்கள் கிட்ட இருந்து ஒதுக்கணும், இவங்க மொத்தமா ஒரேடியா ஓரம் கட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்ச் பரப்புன ஒரு போலியான விஷயம்தான் இந்த பிளாக் மேஜிக். அப்புறமா வந்து பென்டாகிராம் ரிச்சுவல்ஸ் சொல்லுவாங்க, ஸ்டார் மாதிரி ஒன்று போட்டு நடுவில் உட்கார வச்சு இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல இது, அப்புறம் அனிமல் வர்ஷிப், இது எல்லாமே வந்து சர்ச்சோட கட்டுக்கதைகள். ஆனா நாளடைவில் சர்ச் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களோட கட்டுக்கதைகளை அவங்களே வந்து உண்மைன்னு சொல்லி பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் உண்மையிலே இப்படிதான், இந்த மாதிரி இலுமினாட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு ஈவில் குரூப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாடர்ன் டேல அவங்க வந்து உண்மையாவே நம்புற அளவுக்கு வந்து சர்ச்சோட கட்டுக்கதைகள் வந்து அப்போ இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே லாங்டன், இதெல்லாம் இருக்கட்டும், இந்த சிம்பிள் இங்கே எப்படி வந்துச்சு, இந்த இலுமினாட்டிங்கிற சிம்பிள் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து லாங்டன் சொல்லுவாங்க,
இந்த சிம்பிள் வந்து ஒரு 16th century அந்த டைமில் வந்து ஒரு பர்சன் கலீலியோவுக்கு ட்ரிபியூட்டாக வந்து உருவாக்குறது தான். ஏன்னா கலீலியோ இஸ் அ பர்சன் ஹூ லவ் சிமிட்ரி. ஏன்னா அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே வந்து ஈவன் அந்த இந்த விஷயங்களை சயின்டிஃபிக் விஷயங்களை கூட நம்மளால் சர்ச்சில் வந்து இது பண்ணி போக முடியும், நம்ம சர்ச்சில் சொல்லுவோம், சர்ச்சும் சயின்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினவர், ஒரு பேலன்ஸ் சிமிட்ரியை வந்து எதிர்பார்த்தவர். ஈவன் அவர் வந்து பயங்கரமான சயின்டிஸ்டாக இருந்தாலும் சர்ச்சுக்கு எகேன்ஸ்டான பல விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சாலும் ஹீ இஸ் எ பியூர் கேத்தலிக். அந்த அளவுக்கு வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போன ஒரு பர்சன். ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக தான் இந்த சிம்பிளை வந்து அந்த டைமில் வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இந்த சிம்பிள் அந்த டைமில் வந்தது ஓகே, இப்போ எதுக்கு வந்திருக்குன்னு கேட்பாங்க. பொதுவாகவே இலுமினாட்டிஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, மறுபடியும் இந்த வேர்ல்டில் வந்து அவங்களோட பவர் வந்து எடுத்துகிட்டு வரும்போது மறுபடியும் வந்து ஓகே இந்த உலகத்தை ஃபுல்லாக என்னால் வந்து ஆள முடியும், இது ஒரு என்லைட்டன் ஒரு பிளேஸாக வந்து இந்த உலகத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இலுமினாட்டிஸ் ஸ்ட்ராங்காக நம்புகிற டைமில் இலுமினாட்டிஸ் மறுபடியும் ரீசர்ஃபேஸ் ஆவாங்க. அந்த டைமில் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ இங்கே எப்படி வந்திருக்கு அதுதான் வந்து எனக்குமே வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இலுமினாட்டிஸ் வந்து அப்போது இலுமினாட்டிஸ் மறுபடியும் ரீசர்ஃபேஸ் ஆகிட்டாங்களா, இப்போ வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது லாங்டன் சொல்லுவாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இலுமினாட்டிஸ் வந்து எப்போ ரோமில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்களோ அவங்க அப்படியே வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. பட் கடைசி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பவேரியனில் இருக்கிற ஃப்ரீமேசன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பிரதர்ஹுட். எப்படி வந்து இலுமினாட்டி ஒரு பிரதர்ஹுட், சீக்ரெட் பிரதர்ஹுட் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு பிரதர்ஹுட். இவங்க வந்து என்னென்னா கிராஃப்ட்ஸ்மென், ஸ்டோன் கிராஃப்ட்ஸ்மென் இருப்பாங்கல்ல, இவங்க பவேரியன் ஸ்டோன் கிராஃப்ட்ஸ்மென், இவங்க வந்து ஃப்ரீமேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர்ஹுட் வச்சுருந்தாங்க. அவங்க கூட போய் மிங்கிள் ஆகிட்டாங்க. அந்த பிரதர்ஹுட்டில் கிட்டத்தட்ட 5 million பீப்புள் இருந்தாங்க. இதில் 5 million பீப்புளில் 500,000 பீப்புள் வந்து அமெரிக்காவில் இருந்தாங்க, அண்ட் 1 million பீப்புள் கிட்ட வந்து யூரோப்பில் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து இப்போ மேசன்ஸ் இருக்காங்கன்னா, அந்த மேசன்ஸுக்குள்ளே வந்து இலுமினாட்டிஸ் மிஸ் ஆகிட்டாங்க. ஆனால் மேசன்ஸுக்குள்ளே இலுமினாட்டிஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து மேசன்ஸ்க்கே தெரியாது, ஃப்ரீ மேசன்ஸ்க்கே தெரியாது. இட்ஸ் சம்திங் லைக் ஒரு சீக்ரெட் குரூப் இன் எ சீக்ரெட் குரூப், அந்த மாதிரி வந்து இலுமினாட்டிஸ் இருந்தாங்க. இலுமினாட்டிஸ் வேர் லுக்கிங் ஃபார் த ரைட் டைம், எப்போ வந்து அவங்க ரீசர்ஃபேஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரைட் டைம் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர கடைசி வரைக்கும் அவங்க வந்து வெளியே வரலை அப்படிங்கிறது மாதிரி வந்து லாங்டன் சொல்லுவாங்க. அண்ட் தென் அவர் என்ன சொல்லுவாருன்னா, இலுமினாட்டிஸோட ஒரு எனிமி அப்படின்னா வந்து சர்ச் தான். அதுவும் அந்த சர்ச் ப்ரீச் பண்ணுற சில விஷயங்கள் தான், அது வந்து மூடத்தனமான விஷயங்கள் பல ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எஜுகேட்டட் பீப்புள், எஜுகேட்டட் செட் ஆஃப் பீப்புள் என்ன நினைச்சாங்கன்னா, சர்ச்சோட இந்த ஃபால்ஸ் டீச்சிங் வந்து மக்களை வந்து வேற விதமாக தப்பான திசைக்கு வந்து எடுத்துகிட்டு போகக்கூடும், இதனால் மக்கள் வந்து என்னோட கடவுள் தான் பெருசு, உன்னோட கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடி வச்சு ஒரு ஹோலி வார் வந்து இந்த வேர்ல்டே அழிஞ்சு போகிற நிலைமை வரக்கூடும் அப்படிங்கிறது தான் இலுமினாட்டிஸோட ஒரு பயமாக இருந்துச்சு. ஸோ ஒரு என்லைட்மெண்ட் ஆன ஒரு வாழ்க்கையை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இலுமினாட்டிஸோட ஒரு லட்சியமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இலுமினாட்டிஸ் பாடுபட்டாங்க. அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ட்ஸான ஃப்ராங்க்லின், அதுக்கப்புறமா வந்து ஜார்ஜ் வாஷிங்டன், இவங்க எல்லாம் கூட மேசன்ஸ் இந்த பிரதர்ஹுட வந்து சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு லாங்டன் சொல்லுவாங்க. ஸோ இவங்க இலுமினாட்டிஸ் ஆன் த ஹோல் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பர்டிகுலர் பிரதர்ஹுட்டுக்குள்ளே இருந்துட்டு யூனிவர்சிட்டிஸ், இண்டஸ்ட்ரீஸ், அல்லாமல் வந்து பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எமர்ஜ் ஆகுறதுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் அல்ல எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே எ வேர்ல்டு வித் நியூ ஆர்டர், எ காமன் ஆர்டர் ஃபார் எவ்ரி திங், எல்லாமே வந்து ஒரு என்லைட்மெண்டான ஒரு வேர்ல்டுக்கு தான் வந்து அவங்க ஆசைப்பட்டாங்க. ஈவன் அவங்களோட பிரின்சிபல் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லூசிஃபரியன் டாக்டரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் லூசிஃபரியன் டாக்டர்னு சொன்னாங்கன்னா, லூசிஃபர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரிங்கர் ஆஃப் லைட், லைட் வந்து கொண்டு வரவர், ஒளியை கொண்டு வரவர் தான் லூசிஃபர். ஸோ அவங்களோட வந்து அந்த மொத்த இதுக்குமே வந்து லூசிஃபர் டாக்டரின் தான் பேரே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கோலர் கேட்பாங்க, சரி ஓகே ஃபைன், இப்போது இலுமினாட்டிஸ் இருக்காங்க எல்லாமே ஓகே, இப்போ நம்ம வந்து இலுமினாட்டிஸை வந்து கண்டுபிடிக்கணும், நம்ம எப்படி இலுமினாட்டிஸ் கிட்ட வந்து போய் சேர்றது அப்படின்னு கேட்கும்போது லாங்டனுக்கு வந்து கேட்பாங்க, நீங்கள் என்ன விளையாடுறீங்களா, இலுமினாட்டிஸ் கிட்டலாம் போகிறது சான்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பண்ணது ஒரு இலுமினாட்டியே கிடையாது அப்படி தான் நான் முழுசாக வந்து நம்புகிறேன். ஏன்னா இலுமினாட்டிஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கோலர் கேட்பாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க இது வந்து இலுமினாட்டியோட சிம்பிள்னு, அப்புறம் எப்படி இலுமினாட்டிஸ் பண்ணலைன்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இலுமினாட்டிஸ்க்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் மாரல்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த சிம்பிள் வந்து இங்கே வர்றதுக்கு காரணம், காலப்போக்கில் ஒவ்வொரு காலம் வரும்போதும் ஒரு சிம்பிள் வந்து இன்னொருத்தருக்கு வந்து கைமாற்றப்படும். லைக் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா, அந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி அக்யூர் பண்ணும்போது அவங்களோட பிராண்ட் லோகோ வந்து இவங்களை எடுக்கிறது இல்லையா, ஸோ அந்த மாதிரி லோகோஸ் வந்து மாறும்.
இப்போது ஹிட்லர் பார்த்தீங்கன்னா அவங்களோட நாசி இதுக்கு வந்து ஹிந்துவிசம்ல இருக்கிற வந்து அந்த ஸ்வஸ்திக் இது வந்து சிம்பிளாக எடுத்தாங்க. இப்போ கிறிஸ்டியானிட்டி பார்த்தீங்கன்னா ஈஜிப்டில் இருக்கிற ஈஜிப்டியன் சிம்பிளான கிராஸை வந்து இவங்களுக்கு வந்து சிம்பிளாக எடுத்தாங்க. இவங்களோட லோகோவாக இது மாறும்போது இந்த இலுமினாட்டி அப்படிங்கிற அவங்களோட இந்த சிம்பிள் இந்த லோகோ கூட வந்து காலப்போக்கில் வேற யாருக்காச்சும் கையில் மாறி போயிருந்திருக்கலாம். அண்ட் தென் இது வந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் அவங்களோட பர்பஸை நிறைவேற்றுறதுக்காக வந்து இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காலருக்கு வந்து அதில் நம்பிக்கை இருக்காது. காலர் சொல்லுவாங்க, நான் இந்த விஷயத்தை நான் இங்கே பார்த்த உடனே நான் இதை வந்து இலுமினாட்டின்னு நான் வெப்பில் சர்ச் பண்ணும்போது நிறைய கான்ஸ்பிரசி தியரி இருந்துச்சு, அவங்க இலுமினாட்டிஸ் இன்னுமே கரண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது லாங்டன் சொல்லுவாங்க, எனக்கு இந்த கான்ஸ்பிரசி தியரி மேலே நம்பிக்கையே கிடையாது, வாயில் வந்தது மாதிரி எல்லாருமே எந்த ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸும் இல்லாமல் பல விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது காலர் சொல்லுவாங்க, இதுக்கு நான் அந்த கான்ஸ்பிரசி தியரியை நம்பியிருக்கலாம் போல, அவங்கள யாரையாச்சும் ஒரு ஆள் கூப்பிட்டுருக்கலாம் போல. சரி இவ்வளவு சொல்கிறீங்கல்ல, இவங்களோட பர்பஸ் என்ன, நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஆர்கனைசேஷன் வந்து இதை எடுத்துருக்கலாம், ஒரு அவங்களோட பர்பஸை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கலாம்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களோட பர்பஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லாங்டன் சொல்லுவாங்க, இது ஒரு நல்ல கேள்வி, நானும் வந்ததுலேருந்து இதை தான் யோசிச்சுட்ருக்கேன், ஆனால் ஒரு விஷயம் என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், இது இலுமினாட்டிஸ் பண்ணது கிடையாது. நான் ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, லியானோடோ வெட்ரே ஒரு சயின்டிஸ்ட், இலுமினாட்டிஸ் வந்து எஜுகேட்டட் பீப்புள், அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் சயின்டிஸ்ட். இவங்களுக்கு வந்து ஒரு ஃபெல்லோஷிப் மாதிரி, இவங்க வந்து ஒரு ஃபெல்லோ பர்சனை வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இலுமினாட்டிஸ் எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு. ஒன்று காலர் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கட்டும் லாங்டன், பட் வந்து லியோனார்டோ வெட்ரே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், அவர் வந்து சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்னு சொல்லும்போது இவர் லாங்டன் சொல்லுவார், எவ்வளோ முக்கியமான பர்சனாக இருந்தாலும் இவதை வந்து பண்ணது அவங்களா இருக்க வாய்ப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்து லாங்டன் சொல்லுவாங்க. அப்போ காலர் வந்து எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவார். வெளியில் போகும்போது இவருக்கே வந்து என்ன இந்த பர்சன் இப்படி பிகேவ் பண்ணுறாரு, சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிற மாதிரி லாங்டன் வந்து கொஞ்சம் கடுப்பாங்க. லாங்டன் வந்து பின்னாடியே போவாங்க. பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது காலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெற்றையோட ஸ்டடி, அவர் எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார், எல்லா விஷயங்கள் இருக்குல்ல எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி காமிப்பார். அதை பார்த்த உடனே லாங்டனுக்கு வந்து அப்படியே அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம், ஒவ்வொரு விஷயத்துலேருந்து மாற்றி மாற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் நடந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ விட்ரே வந்து இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுற ஒரு பர்சன் இது வந்து இவர்கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அப்போ தான் வந்து லாங்டனுக்கு வந்து தெரியுது. இந்த மாதிரி ஆன்டி மேட்டர்னு ஒரு விஷயத்தை வந்து அங்கே வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதே வந்து லாங்டனுக்கு அந்த டைமில் தான் வந்து தெரியுது. சாப்டர் டுவெல் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய பேங்க், இந்த பேங்க்கில் வந்து இந்த கண்ட்ரோல் ரூம் இருக்கும் இல்லையா, கண்ட்ரோல் ரூமில் வந்து நிறைய கேமராஸ் இருக்குது, ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து ஹாலாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு பிளேஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிளேஸுக்குமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே வச்சுருக்கோம், ஒரு கண்ட்ரோல் ரூமில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு வந்து என்னென்னா, ஒரு கேமராவில் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது, அந்த வீடியோ வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. ஃப்ரீஸ் ஆகிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவன் வந்து அப்படியே வந்து கண்ட்ரோல் அந்த இது வந்து பட்டன் இது ப்ரெஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அலர்ட் பட்டன் வேறு ப்ரெஸ் பண்ணுறான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்க்குறான், அந்த பர்டிகுலர் ஸ்டக்கான அந்த கேமரா வந்து 86th கேமரா, அது வந்து ஆக்சுவலி ஹால்வேயை காமிக்கணும், பட் அந்த பிளேஸை பார்த்தா ஹால்வே மாதிரி இல்லை. இவனுக்கு என்ன ஏதுன்னே புரியலை, தகச்சு போய் நிற்கிறான். ஸோ இதோட 12th சாப்டர் முடிஞ்சு. ஸோ எபிசோட் 4ல லாங்டன் இலுமினாட்டிஸ் இது பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, இலுமினாட்டிஸ் இந்த மாதிரி கொடூரமான கொலைகள் பண்ண மாட்டாங்க, இலுமினாட்டிஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ் கிடையாது, சர்ச் கொடுத்த ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. அண்ட் தென் புதுசாக ஒரு பேங்க் சீன் வேற நமக்கு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.